வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். மனிதர்களுக்கு ஏதாவது பிரச்சனை, நிம்மதியின்மை, அல்லது புதிய தொழில் தொடங்குவது, புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற காரியங்களுக்காக ஹோமங்களை மேற்கொள்வது வழக்கமான ஒன்றாகும். நம்முடைய தேவைக்கு ஏற்றவாறு நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உரிய முறையில் தீர்வு காணப்படும் ஒரு வழிமுறையே ஹோமங்களாகும். இது மிகவும் அவசியமானதும் கூட. அக்னிக்கு அர்ப்பணிக்கும் பொருட்கள் எப்படி சாம்பலாகிறதோ அதுபோல் நம்முடைய பிரச்சனைகளும் சாம்பலாகி அதனால் கிடைக்கும் பலன் நமக்கு விரைவாக இறைவனிடத்திலிருந்து வந்தடையும் என்பது ஐதீகமாகும். நம் ஹோம தீயில் அர்ப்பணிக்கும் பொருட்கள் சாம்பலாவது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதன் பலன் இறைவனை அடைவது சூட்சும இரகசியமாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வகையில் ஹோமத்தில் இடப்பட்ட நாணயங்களை நாம் எடுக்கலாமா? அவ்வாறு எடுத்தால் அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அக்னி பகவானை சாட்சியாக கொண்டு ஹோமங்களானது மேற்கொள்ளப்படுகின்றன. எந்த கடவுளை நாம் நினைத்து ஹோமத்தை தொடங்குகிறோமோ அந்த ஹோமத்தின் சக்தியானது இறைவனை சென்றடைவதற்கு அக்னி பகவான் பொறுப்பேற்கிறார். அந்த வகையில் மகா கணபதி ஹோமம் எனப்படுவது நமக்கு ஏற்படும் தடைகளை நீக்கக்கூடியதாகவும் லட்சுமி கடாட்சத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கிறது. சந்தான கணபதி ஹோமம் என்பது நீண்ட நாட்களாக புத்திரப்பேறு இல்லாத தம்பதியினரை அமர வைத்து அவர்களால் மேற்கொள்ளப்படும் ஹோமமாகும். இதனால் அவர்களுக்கு புத்திரப்பாக்கியம் கிடைப்பது நிச்சயமான உண்மையாகும். வித்யா கணபதி ஹோமம் என்பது கல்விக்காக மேற்கொள்ளப்படும் ஹோமமாகும். நோய்களிலிருந்து நிவாரணம் பெறவும் நோய் நொடியில்லாத வாழ்வை அடையவும் தன்வந்திரி ஹோமம் செய்யப்படுகிறது. ஆயுள் விருத்தி மற்றும் நோய் நிவாரணம் போன்ற காரணங்களுக்காக செய்யப்படும் ஹோமம் ஆயுஷ் ஹோமமாகும். எதிரிகளின் தொல்லை நீக்கி நிம்மதியான வாழ்வை பெறுவதற்கு துர்கா ஹோமமானது பேருதவி செய்கிறது. நவகிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து அவற்றை நன்மையாக மாற்றிக் கொடுக்கும் ஹோமம் நவகிரக ஹோமமாகும். குழந்தை பேறு கிடைக்க சந்தான கோபால கிருஷ்ண ஹோமம் மேற்கொள்ளப்படுகிறது. பரம ஏழையையும் பணக்காரனாக்கும் ஹோமம் லட்சுமி குபேர மகாலட்சுமி ஹோமமாகும். இப்படி ஹோமங்கள் பல வகைகளாக இருக்கின்றன. ஹோமகுண்டத்தில் சேர்க்கப்படும் சமித்து எனப்படும் குச்சிகளின் பலன்களும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கு ஏற்ப அமைகின்றது. விக்னங்களை நீக்கும் விநாயகருக்கும் ராகுவுக்கும் பிடித்தது அருகம்புல். இதனால் நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகளும் அனைத்து இடையூறுகளும் நீங்கி காரியம் வெற்றியடைகிறது. ஆக அருகம்புல்லை கணபதி ஹோமத்தில் பயன்படுத்துகிறார்கள். வில்வ சமித்து ருத்ரமூர்த்தியான சிவனுக்கும் செல்வத்தை அள்ளி கொடுப்பவளுமான மகாலட்சுமிக்கும் பிடித்தமானதாகும். வில்வ சமித்தினை கொண்டு ஹோமம் செய்வதால் ராஜயோக பலன்களை நாம் பெறலாம். மேலும் ஹோமத்தில் வில்வ பழங்களை சேர்ப்பதன் மூலம் சகல செல்வத்தையும் பெறலாம் என்பது ஐதீகமாகிறது. சிவசக்திக்கு சண்டி ஹோமம் போன்ற யாகங்களில் வில்வம் சமித்தாக பயன்படுத்தினால் பலன்கள் நிறைய கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. துளசி சமித்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு மிகவும் பிடித்தமானதாகும். துளசி சமித்தை கொண்டு ஹோமம் செய்வதால் நீண்ட நெடுநாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும், எண்ணிய காரியமெல்லாம் ஈடேறும். இந்த முறையில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே நாம் ஹோமத்தில் பயன்படுத்த வேண்டும். அதாவது ஹோம குண்டத்திற்குள் இட வேண்டும். இறைவனே அக்னியின் ரூபத்தில் வந்து நாம் செய்யும் ஹோமத்தை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். இவற்றில் வஸ்திரம், புஷ்பம், பழம் என நைவேத்திய பொருட்கள் உட்பட அனைத்தையும் ஹோம குண்டத்தில் சமர்ப்பணம் செய்து யாகத்தை செய்வார்கள். ஆபரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லும் பொழுது
நம்மால் முடிந்தால் தங்கம் வெள்ளி முதலான எளிதில் உருகி பஸ்பமாக கூடிய உலோகங்களை சமர்ப்பிக்கலாம். அதற்கு மாறாக கோமத்தினால் உண்டாகும் தீயில் உருகாத இரும்பு மற்றும் நிக்கல் முதலான உலோகங்களை பயன்படுத்தக்கூடாது. நாம் எந்த ஒரு பொருளை யாகத்தில் போட்டாலும் அது நன்றாக எரிந்து சாம்பலாக வேண்டும். அதுவே ஐதீகமாகும். அதனால் உண்டாகக்கூடிய கோம பஸ்பத்தினையே நாம் இறைவனின் பிரசாதமாக நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும். ஒருமுறை யாகத்தில் போட்ட பொருளை திரும்பி எடுப்பது என்பது மிக மிக தவறான செயலாகும். கோமத்தில் போடப்படும் நாணயங்களை நம் வீட்டிலும் மற்றும் சிலர் தொழில் செய்யும் இடங்களிலும் பணப்பெட்டியில் என்று எடுத்து வைத்துக் கொள்வது வழக்கமான ஒன்று. அவ்வாறு செய்வது மிக மிக தவறான செயலாகும். ஒருமுறை இறைவனுக்காக யாகத்தில் கொடுத்த எந்த பொருளையும் எடுப்பதென்பது யாகத்தினால் நாம் பெற்ற பலனை திரும்பி இறைவனிடத்திலேயே கொடுப்பதற்கு சமமாகிறது. அப்படியே யாகத்தில் நாணயங்கள் இருந்தாலும் அதை எடுக்காமல் தவிர்த்து விடுவதுதான் நல்லது. ஹோம பிரசாதம் என்பது ஹோமத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சாம்பல் மட்டுமே ஆகும். ஹோம குண்டத்திலிருந்து எடுத்து சுத்தம் செய்யப்பட்ட சாம்பலை தினமும் நாம் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும். அது மகா பலனை நமக்கு பெற்றுத்தரும். மேலும் ஹோம குண்டத்திலிருந்து எடுத்து சுத்தம் செய்யப்பட்ட சாம்பலை நம்முடைய வீட்டின் தலைவாசலின் நிலைக்கட்டைக்கு மேலே மஞ்சள் துணியில் கட்டி வைப்பதும் தெய்வ அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாகவே அமைகிறது. ஆகவே ஹோம குண்டத்தில் இடப்பட்ட நாணயங்களை இனிமேல் எடுப்பதை தவிர்த்து ஹோமத்திலிருந்து பெறக்கூடிய சாம்பலை எடுத்து நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவதன் மூலமும் அந்த சாம்பலை எடுத்து நம் நெற்றியில் இட்டுக்கொள்வதன் மூலமும் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். யாகம் செய்யப்பட்ட தெய்வத்தின் அருட்கடாச்சமும் பேரருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. Channel. That channel.
Mozart Channel. Mozart Channel. Mozart Channel. Mozart Channel.